அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பூ உலகில் பல வலிமார்கள், இறைநேசர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்களின் முக்கியத்துவத்தையும் வரலாற்றில் நிகழ்ந்த சில அரிய நிகழ்வுகளையும் இந்த மண்ணிற்கு செம்மொழியாம் தமிழ் மொழியில் எடுத்துரைக்கும் ஒரு சிறிய தொகுப்பு இது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين نحمده نصلي على رسول كريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், சுஹதாக்கள், சுவாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, சையதுனா குவாஜா பாபா ஃபஹ்ருதீன் சுகர்வர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றிய சில வரிகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி துறவி. இவரின் தந்தையின் பெயர் சுல்தான் சையீத் ஹுசைன். இவர்கள் 1169இல் சீஸ்தான் என்ற நாட்டில் பிறந்தார்கள். பொதுவாக மற்றொரு பெயர் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஈரானில் சீஸ்தான் மற்றும் ஷாப்பூரின் மன்னராக இருந்தார். சீஸ்தான் நாட்டை சீரும் சிறப்புடன் ஆண்டு வந்த அவரின் தந்தையான சுல்தான் சையீத் ஹுசைன் அவர்களின் மரணத்திற்கு பின் அவரின் முதல் மகனான பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்நாட்டை ஆண்டு வந்தார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு சீஸ்தான் நாட்டு எல்லை காப்பாளரிடமிருந்து பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதனை அவர் பிரித்து பார்த்தார். தூரான் நாட்டு மன்னர் தம் நாட்டின் மீது படையெடுக்க வருவதாக உளவாளிகள் வந்து கூறினார்கள். அந்த கடிதத்தில் தாக்குதல் எக்கணத்திலும் நிகழலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன் தம்பி சையீத் அலியின் தலைமையில் ஒரு பெரும் படையை அனுப்பி வைத்தார். இரு படைகளுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. தூரான் நாட்டு மன்னன் போரில் தோற்று உயிர் தப்பி ஓடினான். அவனுடைய மாளிகையில் இஸ்லாமிய பசுங்கொடி பட்டொளி வீசி பறந்தது. அதன் ஆளுநராக சையீத் அலியை பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நியமித்தார்கள். சில ஆண்டுகள் கழிந்தன. பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் துறவரத்தையே நாடியது. ஒரு நாள் அவர் தன்னுடைய தம்பி சையீத் முர்தஜாவை அழைத்து, தம்பி, நான் அரச பதவியை விட்டுவிட முடிவெடுத்து விட்டேன், இனிமேல் நீதான் இந்நாட்டு மன்னன் என்று கூறினார்கள். அதை கேட்டு தம்பி மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அதிர்ச்சி அடைந்தார். ஆறுதல் அவருக்கு பல கூறிவிட்டு அரசை அவரிடம் ஒப்படைத்தார் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பொன்னாடை மின்னிய அவரின் பொன்னுடலை இப்பொழுது கம்பளி ஆடை மறைத்தது. செங்கோல் ஏந்திய அவரின் செங்கரத்தில் இப்பொழுது கமண்டலம் தவழ்ந்தது. பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காடு, மலை இதெல்லாம் கடந்து சென்றார்கள். அப்பொழுது ஹிஜ்ரு அலைவசல்லம் அவர்கள் அங்கு தென்பட்டு ஒரு ஊன்றுகோலை பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு சென்றார்கள். இதற்கு பிறகு பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காடுகளிலேயே 3 ஆண்டுகள் தங்கி ஒரே காலில் நின்று கடுந்தவம் செய்தார்கள். அந்த தவம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. அது அவர்களுடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால் ஹஜ் பயணம். உடனே பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தவத்தை களைத்துவிட்டு மக்கா சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு மதினா சென்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கவிடத்தை தரிசித்து அவர்களுக்கு லட்சோப லட்சம் சலவாத்தும் சலாமும் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கேயே தங்குகிறார்கள்.
அந்த காலையில் தாம் தீட்சை பெற, அதாவது நேர்வழி பெற எனக்கு ஒரு குருவை காட்டி அருளுமாறு பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட கேட்டது ஒன்றல்ல இரண்டல்ல, பல தடவை கேட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்நேரம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கனவில் தோன்றி, நீர் தென்னாடு செல்லும், அங்கு ஒருவர் உம்மை பெயர் கூறி அழைப்பார், அவருடன் செல்லும், அவர் உம்மை உன்னுடைய குருவிடம் கொண்டு போய் சேர்ப்பார் என்று கூறி மறைந்தார்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவு கண்டு விழித்ததும் தென்னாடு செல்ல தயாரானார்கள். அப்பொழுது தூரான் நாட்டு ஆளுநராக இருந்த அவர்களின் தம்பி செய்யதாலியும் துறவு பூண்டு பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வந்து சந்தித்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு பேரும் சந்தித்ததால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அழுகிறார்கள். ஒருவருக்கொருவர் விசாரித்து கொண்ட பிறகு இருவரும் சேர்ந்து தென்னாடு நோக்கி பயணம் செய்தார்கள். காடு மலை இன்னும் பல நாடு கடந்து அவர்கள் இரண்டு பேரும் தமிழகம் வந்து சேர்ந்தார்கள். இதன் பின் அவர்களின் கண்கள் தங்களின் குருநாதனை தேடின. எவரும் தங்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்களா என்று ஏங்கிய வண்ணம் அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு நடந்து சென்றார்கள். இறுதியாக அவர்கள் தம் குருநாதர் வாழ்ந்து வந்த நகரை நெருங்கிவிட்டார்கள். அன்றிரவு அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கனவில் திருத்தோற்றம் வழங்கி, இன்னார் வருகிறார், அவரை அழைத்து வரச் செய்து தீட்சை, அதாவது நேர்வழி வழங்கும் என்று அருண்மொழி கூறிவிட்டு மறைந்தார்கள் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறே நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் வளர்ப்பு மகள் மாமா ஜிக்னியையும் சில ஃபக்கீர்களையும் அழைத்து, இன்ன உருவினர் இன்ன பெயரினர் என்னை நாடி வருகிறார், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று பணித்தார்கள். அவ்விதமே அவர்கள் நகருக்கு வெளியே சென்று அங்கு வருவோர்கள் அனைவரையும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக தம் குருநாதர் விவரித்த உருவினர் நகர் நோக்கி வருவதை கண்டதும் அவர்தாம் அவர் என்பதை உள்ளுணர்வால் உணர்ந்த மாமா ஜிக்னி, ஃபஹ்ருத்தீன் இப்னு சயீது ஹுசைன், நீர் ஒரு ஷெய்கை நாடி இங்கு வந்திருந்தால் என்னுடன் வாரும் என்று உரத்து கூறினார். குரல் வந்த திசையை நோக்கி சகோதரர்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் இருவருடைய மனதிலும், ஒரு பெண்ணல்லவா அழைக்கிறாள், அவளுடன் எவ்வாறு செல்வது என்று திகைத்து நிற்கும் பொழுது சில ஃபக்கீர்கள் அப்பெண்மணியிடம் வருகிறார்கள். அப்பொழுது பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்பெண்மணியை நோக்கி, நான் ஒரு ஷெய்கை நாடியே இங்கு வந்துள்ளேன், உம்முடைய ஷெய்கியார் என்று கேட்டார்கள். நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்தான் என்னுடைய ஷெய்க் என்று அந்த பெண்மணி கூறினாள். அவர்கள்தான் உம்மை தம்மிடம் அழைத்து வருமாறு என்னையும் இந்த ஃபக்கீர்களையும் அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் அவர்களின் தம்பி சையீத் அலிக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர்களின் சீடர்களும் திருச்சியில் வள்ளுவர் தெருவில் உள்ள ஒரு மண்டபத்தில் இருந்தார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகள் மாமா ஜிக்னி மகிழ்ச்சியோடு முன் வருகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர்களுடைய தம்பி சையீத் அலி அவர்களும் வருவதை கண்டதும் நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் செம்மங்கல கண்கள் மகிழ்ச்சியால் மிகுந்தன. பிறகு தம் முன் வந்து பணிவுடன் சலாம் உரைத்து நின்ற அவ்விரு சகோதரர்களையும் அமருமாறு பணித்த நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு ஆணையின்படி அவர்களுக்கு தீட்சை வழங்கினார்கள். நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு பிறகு ஒரு கோப்பையில் பால் கொண்டு வரச் செய்து அதில் ஓதி ஊதி அதை அவர்களுக்கு ஊட்டினார்கள். ஞானப்பால் அருந்தியதும் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. அப்போது அவர்களின் திருப்பாதங்கள் கற்பாறையில் இலகி அதன் மீது பதிந்தன. இதற்கு பிறகு நத்தஹர்வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நோக்கி, நீர் இலங்கை சென்று அங்குள்ள மெய்ஞானிகளின் கிணற்றில் குளித்து விட்டு வாரும் என்று கூறி மாமா ஜிக்னியிடம்
அவர்களின் இடுப்பில் ஒரு வாரை இருக்க கட்டுமாறு கூறினார்கள். பின்னர் அவ்விதமே அவர் செய்தபோது எக்காரணத்தை கொண்டும் அந்த வாரை மீண்டும் இங்கு வந்து சேரும் வரை அவிழ்க்கக்கூடாதென்று பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நதஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உத்தரவிட்டார்கள். குருநாதரின் ஆணையை ஏற்று இலங்கை நோக்கி பயணமானார்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். வழியில் எத்தனையோ இடையூறுகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்பொழுது ஹிதுர் அலைவசல்லம் அவர்கள் கொடுத்த தடியால் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை முறியடித்தார்கள். பிறகு இலங்கை கரையை அடைந்த அவர்கள் காடுகளையும் மலைகளையும் தாண்டி சென்று இறுதியாக தம் குருநாதர் கூறிய மெய்ஞானிகளின் கிணற்றை அடைந்தார்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். கிணற்றை அடைந்த அவர்கள் அதை சுற்றியிருந்த பயங்கரங்களை எல்லாம் சிறிதேனும் பொருட்படுத்தாது அதற்குள் குதித்து அந்நீரில் மூழ்கி குளித்தார்கள். அப்பொழுது அவர்களின் உள்ளமும் உடலும் ஒருங்கு சேர்ந்து தூய்மை பெற்றன. பிறகு அக்கிணற்றை விட்டு வெளியேறிய பின் அவர்களின் உடலில் சிப்பிகள் ஒட்டி கொண்டிருப்பதை கண்டதும் அவற்றில் ஒன்றை எடுத்து திறந்து பார்த்தார்கள். நன்முத்து ஒன்று அதில் இருந்தது. என்னை எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறுமா போன்று பளிச்சிட்டது. சீ என கூறி அதனை தூக்கி எறிந்த அவர்கள் தம் உடலில் ஒட்டி கொண்டிருந்த மற்ற சிப்பிகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக அகற்றினார்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இறுதியாக பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்கியிருந்த தவ மடத்தை அடைந்து அவர்களுக்கு சலாம் உரைத்து நின்றனர். பல்லாண்டுகளுக்கு பின் தம் முன் வந்து நின்று சலாம் உரைத்து நின்ற தம் மாணவரை கண்டதும் அளவில்லா மகிழ்ச்சியற்ற நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஆரத்தழுவி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்து தம் அருகே அமர வைத்து அவர்கள் தம் பயணத்தில் நுகர்ந்த துன்பங்களுக்காக அவர்களை பெரிதும் பாராட்டினார்கள். அதன்பின் நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் மாணவரை நோக்கி இன்னும் உலகப்பற்று உம்மை விடவில்லையா என்று வினவினார்கள். அவர்களின் இவ்வினா பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் இதயத்தில் எரி ஈட்டி என பாய்ந்தது. என்ன கூறுவதென அறியாது அவர்கள் திணறினார்கள். என்ன பிழை செய்தோம் என்று அவர்கள் ஏங்கி தவித்தார்கள். அவர்களின் மூச்சே நின்றுவிடும் போன்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஹஸ்ரத் அவர்களே, நானோ தங்களை போன்று அரச பாரத்தையே உதறி தள்ளிவிட்டு ஆண்டியாக வெளியே வந்தவன். இந்நிலையில் தாங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று அழாத குறையாக கூறினார்கள். பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்பொழுது நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் வளர்ப்பு மகள் மாமா ஜிக்னியை நோக்கி, மாமா ஜிக்னி, அவரின் இடுப்பு வாரை அவிழ்த்து விடு. அதனை அவர் இடுப்பில் கட்டியவர் நீர்தாமே, எனவே அதனை அவிழ்ப்பவரும் நீராகவே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவ்வாறே அவள் செய்ய அந்த வாரில் செருகி மறைந்திருந்த சிப்பி ஒன்று சிதறி கீழே விழுந்து இரண்டாக பிளந்தது. அதன் இரு பிளவுகளிலும் இரு நன்முத்துக்கள் பளிச்சிட்டது. அதை கண்டதும் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாம் அறியாமல் நிகழ்ந்த தவற்றிற்கு தம்மை மன்னித்தருளுமாறு தம் ஆசானை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவ்விதமே அவர்களை மன்னித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த இரு நன்முத்துக்களையும் அவர்கள் அந்நகர மன்னனிடம் அனுப்பி வைத்தார்கள். பல முத்து வணிகர்களிடமும் அவற்றை அனுப்பி வைத்தும் அதன் விலையை மதிப்பிட இயலவில்லை. எனவே அந்த நன்முத்துக்கள் அதிக விலை மதிப்பு மிக்கது. ஒரு நாள் நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து அவர்களுக்கு கிலாஃபத் வழங்கி தங்களின் பழுத்துளுக்கும் குன்னிமரக் குச்சியை அவர்களிடம் கொடுத்து, இதனை எடுத்துக்கொண்டு பயணம் புறப்படும். இரவு தங்குமிடத்தில் இதனை மண்ணில் ஊன்றி வையும். வைகரியில் இது எந்த இடத்தில் முளைக்கிறதோ அதனையே உம்முடைய தங்குமிடமாக ஆக்கி தீன் சுடர் கொளுத்தி வாரும் என்று கூறினார்கள் நத்தஹர் வலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவ்விதமே அவர்கள் புறப்பட அவர்களுடன் 200 ஃபக்கீர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஊர் ஊராக அவர்கள் தங்கிக் கொண்டே சென்றார்கள். தங்குமிடமெல்லாம் அக்குச்சியை ஊன்றி வைத்தார்கள். ஒன்றிலேனும் அது தளிர்க்கவில்லை. ஓரிரவு அவர்கள் ஓர் ஊரை அடைந்து அங்கு இரவு தங்கினார்கள். வழக்கம்போல் தம் குருநாதர் தந்த பல்குச்சியை அவ்விடத்தில் நட்டு வைத்துவிட்டு தூங்கினார்கள். வைகரை தொழுகைக்கு எழுந்த அவர்களின் பார்வை அந்த பற்குச்சியின் மீது எதிர்பாராத வண்ணம் பட அது தளிர்ந்திருந்தது.
உடனே அவர்கள் தம்முடன் வந்திருந்த ஃபக்கீர்களையும் அழைத்து அந்த அற்புதத்தை காட்டினார்கள். அவர்களும் இதனை பார்த்துவிட்டு ஆம் என்று கூறிய வண்ணம் மகிழ்ச்சியடைந்தனர். இதுவே தங்களின் தங்குமிடம் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள், இவ்வூரின் பெயரென்ன, இவ்வூரின் பெயரென்ன என்று ஒருவர் மற்றொருவரை கேட்டுக்கொண்டார்கள். ஒருவருக்குமே அவ்வூரின் பெயர் என்னவென்று தெரியவில்லை. அப்பொழுது அவ்வழியே சில வழிப்போக்கர்கள் செல்ல அவர்களிடம் அந்த ஊரின் பெயர் என்ன என்று விரும்பினார்கள். பில்குண்டா என்று பதிலுரைத்து கூறிவிட்டு சென்றார்கள் அவர்கள். பில்குண்டா என்ற ஊரானது ஆந்திர மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் பெனுகொண்டா என்று கூறப்படுகிறது. அடுத்த நாள் இரவு அவர்கள் அங்குள்ள கோயிலின் முற்றத்தில் தங்கினார்கள். இந்த விஷயம் அரசனுக்கு தெரிய வந்ததும் ஆட்களை அனுப்பி அவ்விடத்தை விட்டு வெளியே வருமாறு அவர்களுக்கு ஆணையிட்டான். அன்றிரவு மட்டும் தங்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் இது அரசனுக்கு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் அவமதிப்பு போன்று தோன்றியது. அவர்களை பட்டினி போட்டு தண்டிக்க எண்ணிய அரசன் தம் படையினரை அனுப்பி அக்கோயிலை சூழ்ந்து கொள்ளுமாறும் எவரையும் வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்றும் கண்டிப்பாக உத்தரவிட்டான் அரசன். அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். கோயில் முற்றத்தில் தங்கியிருந்த ஃபக்கீர்கள் விடிந்தெழுந்ததும் தொழுதுவிட்டு அவ்விடத்தை விட்டும் நீங்க முற்பட்ட பொழுது அவர்கள் இராணுவ வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். கோயில் முற்றத்தில் தங்கியிருந்த ஃபக்கீர்கள் விடிந்தெழுந்ததும் தொழுதுவிட்டு அவ்விடத்தை விட்டும் நீங்க முற்பட்ட பொழுது அவர்கள் இராணுவ வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். காரணம் கேட்கப்பட்ட போது அவர்கள் அரச ஆணை என்று மட்டும் பதில் கூறினார்கள். அங்கிருக்கக்கூடிய ஃபக்கீர்களுக்கு இந்த அரச ஆணை புதியாத புதிராக இருந்தது. இந்த ஆணை பல நாட்கள் நீடித்தது. அப்பொழுது அவர்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. இனி என்ன செய்வது என்று அறியாது கலங்கினார்கள் அந்த ஃபக்கீர்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர்களின் கண்களுக்கு காளை ஒன்று தென்பட்டது. அதை பிடித்து அறுத்து சமைத்து அங்குள்ள ஃபக்கீர்கள் அனைவரும் பசித்தீர சாப்பிட்டனர். இந்த விஷயம் அரசனுக்கு தெரிய வந்ததும் அவன் சினம் கொண்டு நேராக பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் முன் வந்து தன் வாய் அம்புகளை அவர்களின் முன் வீசி எறிந்தான். அதனால் சிறிதேனும் கஷ்டப்படாமல் அவன் கூறும் அனைத்தையும் புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நல்லது, உமக்கு காளைதானே வேண்டும் என்று கேட்டார்கள். ஆம், எனக்கு காளைதான் வேண்டும் என்று அந்த அரசன் கூறினான். உடனே பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கு சிதறி கிடந்த அந்த காளையின் எலும்புகளை தன்னுடைய திருக்கரத்தால் ஒன்று கூட்டி, காளையே எழுந்திரு என்று பணிவுடன் கூறினார்கள். என்ன வியப்பு! அடுத்த கணம் அந்த காளை எழுந்து நின்றது. அதை கண்டதும் அரசனுக்கு ஏற்பட்ட வியப்பிற்கும் அச்சத்திற்கும் அளவே இல்லை. இதனால் உள்ளமும் உடலும் சேர்ந்து உதர அவர்களின் கால்களில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அரசன். பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அந்த அரசனை பெருமனதுடன் மன்னித்தார்கள். அரண்மனை திரும்பிய அரசனின் உள்ளத்தில் என்னென்னவோ தீய எண்ணங்களை எல்லாம் தோன்றின. அவர்களை கொன்றால்தான் சுதந்திரமாக வாழ முடியும், இல்லையெனில் அவர்களின் ஆணைப்படிதான் நடக்க வேண்டும் என்று எண்ணிய அவன் பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கொல்ல சதி தீட்டினான். நஞ்சு வைக்கப்பட்ட தின்பண்டங்களை தயார் செய்து அதை அவர்களுக்கு காணிக்கையாக அனுப்பி வைத்தான். அரசனின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு அசைவையும் தம் உள்ளுணர்வால் விளங்கி வந்த பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தின்பண்டங்களை பார்த்ததும் புன்முறுவல் பூர்த்தார்கள். பிறகு அதில் இருக்கக்கூடியதை தன்னுடைய திருக்கரத்தால் எடுத்து அதனை தம் முன் இருந்த ஐந்து ஃபக்கீர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். ஆனால் அது ஒன்றும் அவர்களை செய்யவில்லை. ஆனால் இங்கு இவர்கள் சாப்பிட அது அந்த அரசனின் வயிற்றுக்குள் அந்த நஞ்சானது இறங்கியது. அதனால் அவனுக்கு வயிற்று வலி தாங்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டது. மருத்துவர்கள், மந்திரவாதிகள் இவர்கள் எல்லாரும் வந்து அதற்கான மருத்துவத்தை கொடுத்தும் அந்த அரசனுக்கு வழி தீரவில்லை. தன்வினை தன்னை சுட்டது என்பதை விளங்கிக் கொண்ட அரசன் தன் மனைவியை பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் அனுப்பி தம் தவறை மன்னிக்குமாறும் தன் வயிற்று வலி நீங்க துவா செய்யுமாறும் வேண்டிக் கொண்டான். அரசியும் அவ்வாறு செய்தார்கள். அப்பொழுது பாபா ஃபஹ்ருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
அனஸ் அரசன் அனுப்பிய தின்பண்டங்களில் ஒன்றே எடுத்து அரசியின் கையில் கொடுத்து அதனை கணவருக்கு கொடுக்குமாறும் அதனை அவர் உண்டதும் வயிற்று நோய் நீங்க பெறுவார் என்றும் கூறினார்கள். தான் அனுப்பிய தின்பண்டங்களில் ஒன்றே தன் பிணி தீர்க்கும் அருமருந்தாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும் அரசனின் உள்ளத்தில் ஆயிரம் ஆயிரம் ஐயங்கள் தோன்றி மறைந்தன. எனினும் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கூற்றில் நம்பிக்கை வைத்து அதனை சாப்பிட்டான் அரசன். அதை சாப்பிட்ட சில நிமிடங்களில் அவனை பீடித்திருந்த வயிற்று நோய் பஞ்சாய் பறந்துவிட்டது. இதன்பின் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது அரசனுக்கு அளவற்ற நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்பட்டது. தான் வணங்கி வந்த தெய்வங்களையெல்லாம் பொய் என்பதை உணர்ந்த அவன் பெருங்கோயில்களின் கதவுகளையெல்லாம் இழுத்து பூட்டுமாறு ஆணையிட்டான். அதை கேட்டு ஜங்கம் என்ற தலைமை பூசாரிக்கு ஏற்பட்ட சினத்திற்கு அளவே இல்லை. விரைவில் அரண்மனையை அடைந்த அவர், அரசே, நீர் என்னை தாழ்வாக நினைத்து எங்கிருந்தோ வந்த ஃபக்கீரை மேலாக கருதிவிட்டீர். எங்களில் எவர் மேலானவர் என்பதை நீரே சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு என்று அமைதியாக வினவினான் அரசன். எங்கள் இருவரையும் தனித்தனியே சுண்ணாம்பு பையில் கட்டி நதியில் தூக்கி எறியுங்கள். எங்களில் எவர் உயிரோடு வந்து கரை சேர்கிறாரோ அவர்களே மாண்பாளர் என்று மதிப்பிடுங்கள் என்று கூறினார்கள் அந்த பூசாரி. இந்த செய்தி பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்களும் இச்சோதனைக்கு ஒப்புக்கொண்டார்கள். அவ்வாறே இருவரும் தனித்தனி சுண்ணாம்பு பையில் வைத்து கட்டப்பட்டு ஆற்றில் தள்ளப்பட்டார்கள். தள்ளிய அடுத்த கணமே ஒரு மூட்டை ஆற்றில் அங்கும் இங்கும் மிதந்து சென்றது. அது எவருடைய மூட்டை, அது எவருடைய மூட்டை என்று மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். எங்கள் தலைமை பூசாரியார் ஜங்கமுடைய மூட்டைதான் அது என்று அந்த பூசாரியின் சீடர்கள் கூறினார்கள். இவர்கள் இங்கே இருக்க ஃபக்கீர்கள் எல்லாரும் ஆற்றங்கரையிலே அமைதியாக இருந்து இறைவனின் திருமறையை ஓதிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறே மூன்று நாட்கள் நகர்ந்தது. ஆற்றிலே அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்த மூட்டை இறுதியாக கரையில் ஒதுங்கியது. அரசன் முதலான எல்லோரும் ஓடோடி சென்று அந்த மூட்டையை அவிழ்த்தார்கள். புன்முறுவல் பூத்த வண்ணம் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்தார்கள். தம் குருநாதரை கண்ட ஃபக்கீர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஃபக்கீர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கினார்கள். அம்முழக்கம் நாலா பக்கங்களிலும் எதிரொலித்தது. அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை மக்களின் உள்ளத்தில் உணர்த்தியது. அன்றைய தினமே ஏராளமானோர் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள். பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அரசினிடம் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். களிமண்ணால் செய்யப்பட்ட இரண்டு பானைகள் இருக்கிறது. அதில் ஒன்று வெயிலில் காய்ந்தது, மற்றொன்று உலையில் எரிக்கப்பட்டு இருந்தது. அந்த இரண்டையும் தனித்தனியான குழிகளில் புதைத்து வைக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அந்த இரண்டு குழிகளும் திறந்தபோது எரிந்த பானையுடைய வடிவம் மாறாமல் இருக்கிறது. அதே சமயம் உலர்ந்த, அதாவது வெயிலில் காய்ந்த அந்த பானையினுடைய வடிவத்தை இழந்து களிமண்ணாக மாறிவிட்டது. இப்பொழுது இதிலிருந்து பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உவமையில் களிமண் பானை ஒரு நபரின் ஆன்மீக ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. மேலும் உலையில் எரிக்கப்பட்ட அந்த பானை இஸ்லாமிய நடைமுறையில் கடைபிடிக்க அவரது வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொண்டு அதனால் வரும் முடிவுகளை குறிக்கிறது. களிமண் பானை எரிகிறது என்றாலும் ஒரு நபர் அல்லாஹுவையும் அவனது நபிமார்களின் பிரசங்கங்களையும் பின்பற்றுவதை பாதுகாப்பதால் இதன் விளைவாக அவனுடைய உடல் கடினப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் இப்படி இருந்தால் கல்லறையில் கூட அவன் உயிருடன் இருப்பான். அவனுடைய உடலை மண்ணோ அல்லது பூச்சிகளோ தொடாது. இதன்பின் பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவ்விடத்திலேயே தங்கி ஆன்மீக செங்கோல் செலுத்தி வந்தார்கள். ஆண்டுதோறும் திருச்சி சென்று தம் குருநாதரை தரிசித்து வருவதை தங்களின் நீங்காத வழக்கமாக்கி கொண்டார்கள். அங்கு அவர்களின் குருநாதரின் பற்குச்சி முளைத்து பெருமரமாக நிற்பதை இன்றும் காணலாம். பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மதுல்லாஹி அவர்களால் நடப்பட்ட அந்த மரத்திற்கு 750 வயது இருப்பதாக கூறப்படுகிறது. பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மதுல்லாஹி அவர்கள் ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில்
பெனுகொண்டா என்ற ஊரில் 1295 ஜமாத்துல் ஆஹிர் பிறை 11 நாள் இறைவனடி சேர்ந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தீன் பற்றானது அவர்களது உடலை மண்ணோ அல்லது பூச்சியோ தொடவில்லை. அவருடைய முகமானது புன்னகையுடன் புதியதாக காணப்பட்டது. பாபா ஃபஹ்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களைப் போலவே நம்முடைய உள்ளத்திலும் தீன் பற்றை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி அதன் காரணமாக நம்முடைய உடலையும் மண்ணோ அல்லது பூச்சியோ தீண்டாமல் நம்முடைய முகத்தையும் புன்னகையுடன் புதியதாக இருக்க வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆமீன். ஆஹிர் வ ஆஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.